ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. வாங்க உதிரு உதிரா டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்: பாஸ்மதி அரிசி 500 கிராம், மஷ்ரூம் 300 கிராம், தக்காளி 2 நறுக்கினது, வெங்காயம் 4 மீடியம் சைஸ் நறுக்கினது, புதினா 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, உப்பு 2 டீஸ்பூன், ஹோல் ஸ்பைசஸ், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை 1 கப், தனியா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், லெமன் 1, தயிர் 1/2 கப், கடாயில் 1-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டீஸ்பூன் நெய்யும் விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஹோல் ஸ்பைசஸ் போட போகிறோம். அதில் 2 பிரிஞ்சி இலை போடுறோம், 1-3 துண்டு பட்டை, 1 ஸ்டார் அனிஸ், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கடல் பாசி. கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு தூளியும் ஆட் பண்ணிடுறோம். இது முழு சோம்பாக போட்டால் பசங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க, அதனால் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வெங்காயத்தை போட்டு வதக்குறோம். இது எல்லாமே ஓரளவு ஹை ஹீட்டில் வச்சு வதக்குங்க. ரொம்ப மீடியமில் இருந்தாலும் வெங்காயம் வதங்க லேட் ஆகும். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 பச்சை மிளகாவை நான் என்னோடய இஞ்சி பூண்டோட சேர்த்து அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். இதில் இஞ்சி பூண்டு 1 பச்சை மிளகாவும் கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துருக்கேன். 4-5 முந்திரி இருந்தால் போதும், அது சும்மா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான். பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போது இதில் உப்பு, 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க உப்பில் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவும் பூண்டு கொஞ்சம் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது எல்லாமே ஓரளவு ஹை ஹீட்டில் வச்சு கைவிடாமல் கிளறுங்க. ஏன்னா இதில் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வதக்கிறதுல தான் இருக்குது டேஸ்ட்டு, நல்லா வதங்கணும். இப்போது தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணுங்கள். இதே ஹீட்டில் வச்சு தக்காளியும் வதக்குங்க. நம்ம உப்பு மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போது மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் ஆட் பண்ண பிறகு அதை வேக வைக்க தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா மஷ்ரூமே தேவையான அளவு தண்ணி விடும். இப்போது கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மஷ்ரூமே தண்ணி விடுது. பாருங்கள், இதில் நான் எந்த தண்ணியுமே விடலை, மஷ்ரூமே தண்ணி விடுது. பாருங்கள், கொஞ்சம் டைம் கொடுத்து கொடுத்து கிளறுங்க, ஏன்னா இது நல்ல வெங்காயமும் தக்காளியெல்லாம் நல்லா குழையணும். இப்போது தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போது தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழையில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். பாருங்கள், நல்லா வதக்குங்க. இதுவே பாருங்கள் எந்த அளவு வதங்கி ஒரு கிரேவி மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், இதில் நான் பாருங்கள் நான் எந்த தண்ணியுமே விடலை. இப்போது லெமன் ஜூஸ். இப்போது எடுத்து வச்சுருக்க உப்பில் இன்னும் கொஞ்சம் உப்பு இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி ரெடி ஆகிற கிரேவி கொஞ்சம் உப்பு தூக்கலாக தான் இருக்கும். இப்போது புதினாவில் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கொத்தமல்லியில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போது 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி விடணும். அப்படி நான் கணக்கு பண்ணி என்னோடய 1/2 கிலோ அரிசிக்கு 3 3/4 தண்ணி நான் விடணும். நான் கிரேவியில் இருக்க தண்ணியை 1/2 கப்பாக நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு 3/4 தண்ணி இதில் விட்டுருக்கேன். ஏன்னா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம அளந்து ஊற்றுற தண்ணியும் உதிர உதிராக வரத்துக்கு ஒரு காரணம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அரிசியை போட போகிறேன். அரிசியை வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க.
இப்போ அரிசி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, இதுதான் பாஸ்மதி அரிசிக்கு கணக்கு. இதில் இருக்க கிரேவியை தகுந்த மாதிரி நம்ம அதை கால்குலேட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போது அரிசியும் அந்த தண்ணியும் எப்படி வந்திருக்கு பாருங்கள், பெரட்டின மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் அரை பங்கு தான் அரிசி வெந்திருக்கும். இதுக்கு மேலே அடுப்பை எரிய விடாதீங்க, அடுப்பை அணைச்சிடுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு அது மேலே ஒரு நல்ல திக்கான டவல் ஏதாவது இருந்தால் மூடிடுங்க. இதை அப்படியே 15 நிமிஷம் விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் சாதம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வைங்க. ஆனால் பாருங்கள், என்னோடய அடுப்பு ஹீட்டுக்கு 15 நிமிஷமே போதுமாக இருந்தது. பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து எடுத்தேன், எவ்வளோ அழகாக உதிரு உதிராக வெந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி பிரியாணியை நீங்கள் கிளறுறதும் பாத்திரத்தோட சைடில் கரண்டி விட்டு எடுக்கணும். நடுவில்லாம் போட்டு கிளறணுன்னா சாதம் உடஞ்சிரும், உதிரு உதிரா முழு முழு அரிசியாக உங்களுக்கு கிடைக்காது. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.